இஸ்லாமியர்களுக்கு ஒரு நற்செய்தி. இனிதே உதயமானது இஸ்லாமிய சிந்தனைகள் நிறைந்த பிஸ்மி இஸ்லாமிய வானொலி. இதில் சிறந்த இஸ்லாமிய பயான்கள், இஸ்லாமிய வரலாறுகள், இஸ்லாமிய கேள்வி பதில்கள் என இன்னும் பல நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழ இப்போதே டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இருந்து முற்றிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார்னிக்காக் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த வேர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, பிபிசி சமீபமாக தனது வலைப்பக்கத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கு. நிச்சயமாக இந்தியாவில் இந்து முஸ்லீம்கள் எந்தளவு ஒற்றுமையோடு இருக்கிறார்கள், எந்தளவு அன்பு பாராட்டுகிறார்கள், எந்தளவு விட்டு கொடுத்து வாழ்கிறார்கள் என்ற விஷயத்தை பறைசாற்றும் விதமாக அது அமைஞ்சிச்சு. சித்திக்குன்னு சொல்லக்கூடிய இயக்குனர் தாகிரான்னு சொல்லக்கூடிய ஒரு படம் எடுத்தார். இது சர்வதேச இந்திய சினிமாவில் திரையிடப்படக்கூடிய ஒரு சூழலில் 2019 ஒரு பதிவு அவர் கண்ணுக்கு படுது. ஒமன்லேருந்து ஸ்ரீதரன் சொல்லக்கூடிய நபர் தான் அந்த பதிவை போட்டார். அந்த பதிவு தான் அடுத்த படத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை சித்திக்கு தூண்டுச்சு. அப்படி என்ன அந்த பதிவில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீதரன் கூறுகிறார், எனது அம்மா ஜுபைதா அவர்களை நான் பிரிந்து விட்டேன். அவர்கள் இல்லாமல் என் மனம் வாடுகிறது. அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த சுவனத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு பதிவை போடுறாரு. யார் இவருடைய நபர்? ஸ்ரீதரன். அம்மா ஜுபைதா என்று கூறுகிறார். அப்போ யார் இவர் என்று இந்த ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் தான் ஒரு அழகான வாழ்வியல் சம்பவம் இவர் கண்ணுக்கு படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜுபைதா மற்றும் அப்துல் அசீஸ் தம்பதியர் கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கூடு அப்படின்ற இடத்துல இருக்காங்க. இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள், நவாஸ் மற்றும் ஜாஃபர். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஜுபைதாவுடைய உற்ற தோழியாக இருக்கக்கூடிய சக்கின்னு சொல்லக்கூடிய தோழி, இந்த தோழி கர்ப்பமாக இருக்கும் போதே இறந்துடுறாங்க. இறந்த பின்னாடி இவர்களுக்கு மூன்று குழந்தைகள், ஸ்ரீதரன், லீலா, ரமணி, மூன்று குழந்தைகள். அப்போ இந்த மூன்று குழந்தைகளுக்கும் அப்பாவும் கிடையாது, அனாதையாக நிற்கிறார்கள். இவர்களை நம் வீட்டில் கொண்டு சென்று நாமே வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஜுபைதா. அப்போ இவர்களை எல்லாமே அழைத்து கொண்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய பசங்கள்லாம் கேட்குறாங்க, சின்ன பசங்க தானே எல்லாமே, ஒரு 10 வயசு 12 வயசு 4-5 வயசு இருக்கக்கூடிய சமயத்தில் பசங்க எல்லாம் கேட்குறாங்க, யார் இவங்க அப்படின்னு கேட்கும்போது, இனி நம்ம வீட்டில் இவங்க வளர போகிறாங்க, நீங்கள் எல்லாமே ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் எல்லாம் உள்ளே போகிறாங்க. அப்போ ஸ்ரீதரன் வந்து ஜுபைதா அவரோட இடுப்பில் இருக்காப்புல, அதாவது 2-3 வயசு இருக்கும். அதே மாதிரி லீலாவுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன வயசு தான், ரமணி மட்டும் ஒரு 12 வயசு பிள்ளை. ஸோ விவரம் தெரியுது, எல்லாம் உள்ளே போகிறாங்க. ரமணி மட்டும் தயங்க நிலையில் வெளியிருக்கிறாங்க, நம்ம போகலாமா அப்படின்னு. அப்போ கவலைப்படாதம்மா, இனி நம்ம வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜுபைதா வீட்டுக்குள்ளே அழைக்கிறாங்க. எல்லாம் ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். அப்போ ஜுபைதா என்ற பெண்மணி மூன்று இந்து குழந்தைகளை, குறிப்பாக பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தான் ஸ்ரீதரன், ஓகேங்களா? அப்போ அவர் பல முறை சின்ன வயசில் இருக்கும்போது கேட்குறாரு, அம்மா இஸ்லாத்தை பற்றி ஏன் எனக்கு அதிகமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் சொல்கிறார்கள். சொல்கிறார்கள்னா எந்த அளவுன்னா, இஸ்லாத்தை உடைய மாண்புகள் என்னென்னு அந்த விதத்தை சொல்லும்போது, இந்த குழந்தைகள் ஒரு இந்து குழந்தைகளாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்து வழிபாட்டு முறை இவர்களுக்கு பிடித்த நாளை ஒரு காலையும் இவர்கள் கட்டாயப்படுத்தவில்லை. நீங்கள் இஸ்லாத்துக்கு மாறுங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் செய்து மாற்றிருக்கலாம், ஆனால் இவர்கள் ஜுபைதா அவர்கள் இவங்களை கட்டாயப்படுத்தவே இல்லை. அப்போ இவர்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இதை குறித்து தான் பிபிசி என்ன பண்ணுது, ஒரு கள ஆய்வு செய்து இந்த விஷயத்தையெல்லாம் வெளியே கொண்டு வருது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சொல்கிறாங்க, சரியாக எனது தாயார் 2018 இறக்குறாங்க. அந்த டைமில் ஜாஃபர் தலைமாட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்காப்புல, நவாஸ் வளைகுடாவில் வேலை செய்கிறாப்புல, அதேமாதிரி ஸ்ரீதரனும் ஒமனில் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல. வேலை செய்யும் போது உடனடியாக நவாஸுக்கு ஃபோன் கூப்பிட்டு, ஏன்னா ஹெல்ப்பு கால் வேணும்ல, கூப்பிட்டு வர வைக்கிறாங்க. ஸ்ரீதரன் கால் பண்ணும்போது ஜுபைதா சொல்லிட்டாங்க, வேணாம், அவன் இன்னைக்கு மனைவியோடு இருக்கிறான், அது ஒரு விஷயம். இன்னொன்று, அவனை அலைக்கழிக்க வேணாம், எனக்கு என்ன நோய் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் இவர்கள் எந்த விஷயத்தையும் அங்கே ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ இப்படி போயிட்டுருக்கூடிய வேலையில் தான் இவர்கள் வஃபாத் ஆகிறார்கள், அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இதைத் தொடர்ந்து 2019 இந்த விஷயத்தையெல்லாம் குமுறும் விதமாக ஸ்ரீதரன் ஒரு பதிவு போடுறாப்புல, பதிவு போட்டு உருக்கமாக சொல்கிறாப்புல, எனது தாயுடைய அந்த ஜனாசாவை நான் தவறித்து விட்டேன். அவருக்கு அல்லாஹ் உயர்ந்த சுவனத்தை ஜன்னத்தில் ஃபிர்தோசை கொடுக்க வேண்டும், ஜன்னத்தில் ஃபிர்தோசை அவரை வரவழைக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறாரு. ஊருக்கு வந்த பின்னாடி ஒவ்வொரு முறையும் வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு, இன்றைக்கும் அவர் இந்துவாக தான் இருக்கிறாரு, இந்து வழிபாட்டு முறையை தான் செய்கிறாரு. இருந்தபோதும் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் போய்
தனது தாயுடைய கபிர்ஸ்தான் பகலில் நின்று நினைவு கூறுகிறார். அந்த இடத்தெல்லாம் அப்படி சுத்தம் பண்ணிட்டு நினைவு கூறக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. நவாஸ் ஆகட்டும் ஜாஃபர் ஆகட்டும் பிபிசி கேட்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் அந்த வீட்டில் இருந்த அந்த சம்பவங்களை அழகாக சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் மேலே தான் சுபைதா அம்மா அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. எல்லா விஷயத்திலும் அவன் மேலே தான் பாசம் வச்சுருப்பாங்க. எங்களை காட்டிலும் கூடுதலாக பாசம் வச்சுருப்பாங்க. பள்ளிக்கு செல்லக்கூடிய சமயத்தில் நாங்கள் எல்லாம் 10 ரூபா எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்ரீதரன் திரும்பி போய் 10 ரூபா கேட்டாலும் மறுக்காமல் கொடுப்பாங்க. அந்தளவு ஸ்ரீதரனுக்கும் அம்மாவுக்கும் சுபைதா அம்மாவுக்குமான உறவு அந்தளவு ரொம்ப நீட்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி, உங்களுக்கு போட்டி பொறாமல் எது வரலையான்னு கேட்டால், எங்களுக்கு சில சமயம் வந்திருக்கு, பாரு ஸ்ரீதரனை அம்மா அப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இது எங்களுக்கு கோபமாக ஆவேசமாக எங்களுக்கு இழவில்லை. ஒரு முறை என் பாட்டிகிட்ட சொன்னேன், அம்மா கூப்பிட்டு வந்தது கூப்பிட்டு வந்தாங்க, ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்திருக்கலாம்லப்பா அப்படின்னு என் பாட்டிகிட்ட கேட்கும்போது, அதுக்கு பாட்டி சொன்னாங்க, எல்லாம் நிறத்தின் அடிப்படையில் யார்ட்டையும் பேதம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ குடும்பச்சூழல் இந்த மாதிரி இருக்குது. அப்போ நாளடைவில் இவர்கள் வளர வளர இவர்கள் வழிபாட்டு முறையை விரும்புகிறார்கள், அதாவது கோயில் வழிபாட்டு முறையை விரும்புகிறார்கள். அப்போ அம்மாட்ட கேட்குறாங்க, அப்படி கோயில் விசேஷங்களுக்கெல்லாம் போகணும்னு சொன்ன முன்னாடி. இப்போ கேரளாவில் அந்த இடத்துல வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதுனால தினம்தோறும் கோயிலுக்கு போக முடியாது. ஆனால் எப்பயாவது ஒரு முறை விழா விசேஷங்கள் டைமில் கோயிலுக்கு போக முடியும். அந்த டைமில் கூட சுபைதா அம்மா இந்த லீலா ரமணி ஸ்ரீதரன் மூணு பேரையும் அழைச்சிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்களாமா. கூப்பிட்டு போய் அவங்கள அந்த கோயிலில் விட்டுட்டு இவர்கள் வேலையை முடிச்சுட்டு கோயிலேருந்து திருப்பி கூப்பிட்டு வந்துடுவாங்களாமா. அப்போ ஒருத்தனுடைய வழிபாட்டு உரிமைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒரு முஸ்லீம் பெண். மேலும் குடும்பத்துக்குள்ளேயே தான் வளர்த்த பிள்ளை, தான் தத்தெடுத்து வளர்த்த பிள்ளைக்கு இஸ்லாத்தை குறித்து சொன்னால் கூட அதை கட்டாயப்படுத்தவில்லை. அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நலவை நாடட்டும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, விட்டாங்க. இது நம்ம வந்து இப்படி தான் பார்க்கணும். ஒரு நேர்மையான கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா அது சரி, அவர்களை கட்டாயப்படுத்தலை. ஏன்னா ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் வளர்கிறாங்க அப்படின்னா அவங்க வழிபாட்டு முறையெல்லாம் தெரியும், நோம்பு வைப்பாங்க, தொழுவாங்க, இன்னும் இஸ்லாமிய கொள்கை வழிபாட்டு முறைகள் எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு தாய் பெற்ற தத்தெடுத்த தாயாக சுபைதா அதை சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் கட்டாயப்படுத்தவில்லை. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை அப்படின்னு சொன்ன பின்னாடி ஒரு கட்டத்தில் ஸ்ரீதரன் கேட்குறாரு, எனக்கு ஏன்மா இஸ்லாத்தை பற்றி நீங்கள் வந்து அதிகமாக சொன்னதை தாண்டி கட்டாயப்படுத்தலை அப்படின்னும் போது, எல்லா மார்க்கத்திலும் எல்லா மதத்திலும் அன்பு என்பது போதிக்கப்பட்டு தான் இருக்குது, அதனால் உன் அறிவை கொண்டு நீ நேர்வழி பெற்றுக்கொள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோடு அவங்க முடிச்சிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு இந்துவாக தன் குடும்பத்தில் வளர்க்கும் போது கூட குழந்தைகளை முஸ்லீமாக மாற்ற அந்த சுபைதா அம்மையார் முயற்சி செய்யவில்லை. அப்போ இது ஒற்றுமைக்கான எவ்வளோ பெரிய சான்றாக அமையுது. இதோடு கூடுதலான விஷயம் என்ன தெரியுங்களா, சுபைதா அம்மா இறந்த பின்பு சில சம்பவங்கள் வருது, அது ஆச்சரியத்தை அளிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுபைதா அம்மா தான தர்மம் செய்வதில் அவ்வளவு கூடுதலாக செயல்பட்டுருக்கிறாங்க. குறிப்பாக யாராவது கடன் வந்தாலும் சரி, திருமணம், நோயாளி, கல்வி எது வந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உடனடியாக கடன் வாங்கி அந்த தேவையை கொடுத்துட்டு அவங்க வீட்டில் வச்சுருந்த நிலப்பகுதி 12 ஏக்கர் நிலம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று அந்த கடன் அடைச்சிட்டு இருப்பாங்களாமா. ரொம்ப பெரிய பட்ஜெட் உதவி தேவை அப்படின்னு வந்தால் கூட இவர்கள் பெரிய தொழிலதிபர்களை நாடி அந்த உதவியை பெற்று கொடுப்பாங்களாமா. கோயில், மசூதி மற்றும் சர்ச் இந்த எல்லா தலங்களுக்கும் இவங்களால் முடிஞ்ச உதவியை வருஷம் வருஷம் செஞ்சுட்டே இருப்பாங்களாமா. ஒரு முறை இவங்கள்ட்ட காசு இல்லையாமா, அப்போ கோயில் நிர்வாகம் சொல்லிவிடுதாமா, இந்த முறை உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு எங்களுக்கு தெரியுது, அதனால் நீங்கள் எங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், அதிகமாக எங்களுக்கு செய்ய வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்தளவு இவர்கள் உதவி செய்யக்கூடிய இடத்துலையும் ஒரு முன்னணியில் நின்று செயல்பட்டுருக்கிறாங்க. தன்றிருந்த கடைசி நிலம் ஒரு துண்டு நிலம் இருந்திருக்கு, அந்த நிலத்துடைய விலை வந்து 12 லட்சம் ரூபாய். இதை ஒருத்தருக்கு விற்று ஒருத்தருக்கு உதவி செய்யலாங்கிற ஒரு நிலையில் இருக்கும் போது தனது பையன் நவாஸ் கேட்குறாப்புல அந்த நிலத்தை நானே வாங்கிக்கிறாம்மா, 12 லட்சம் இல்லை 15 லட்சம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வேறு ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால் 12 லட்சத்துக்கு நான் அது கொடுக்குறேம்மா, எச்செல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அதோட முடிக்கிறாங்க. இப்போ இதை குறித்து தான் பிபிசி அவங்க வீட்டில் போய் கோழிக்கோடில் இந்த நபர்கள் எல்லாத்தையும், அதாவது ஸ்ரீதரன் ஆகட்டும், நவாஸ் ஆகட்டும், ஜாஃபர் ஆகட்டும், லீலாவாகட்டும், ரமணி ஆகட்டும், இவர்கள் அனைவரையும் அழைத்து பேட்டி எடுக்கக்கூடிய சமயத்தில் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அழுது கொண்டே சொல்கிறார்கள், இந்த வீட்டில் நாங்கள் அவர்களுடைய சொந்த பிள்ளையாக தான் வளர்ந்தோம், அவர்கள் மேலே ஒரு குறை கூட சொல்ல முடியாது, எங்களை அவ்வளவு சந்தோஷமாக அந்த ஏழ்மையில் கூட நாங்கள் கஷ்டப்படாமல் எங்களுக்கு உணவுகளை கொடுத்து உடைகளை கொடுத்து அவ்வளவு அன்போடு வளர்த்தினாங்க, அதனால் அவர்கள் வேறு நாங்கள் வேறு கிடையாது, இன்றைக்கி கூட அவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம், இப்படிப்பட்ட தாயை உலகத்தில் பெற்ற நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று அந்த இந்துவாக இன்று வாழக்கூடிய அந்த நபர்கள் கூறுகிறார்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய சம்பவம் இது. ஒரு முஸ்லீம் சகோதரி எந்தளவு வந்து ஒரு மாற்று மத பிள்ளைகளை எடுத்து வளர்த்து அவர்களுக்கு எல்லா தேவையும் செய்து கொடுக்கக்கூடிய சூழல் வருது, ஆனால் இன்றைக்கி அப்படியே இந்துத்துவவாதிகள் இப்படிப்பட்ட மனிதநேயமிக்க முஸ்லீம்களை கொன்றொழிக்கிறார்கள். கர்ப்பமாக இருக்கிற பிள்ளை குஜராத்தில்
வயிற்றை கிழிச்சு குழந்தை எடுத்து நெருப்பில் போட்டாங்க. கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைய வயிற்றில் அடித்து குழந்தைய கொண்டாங்க. அதே மாதிரி பில்கிஸ்மானுடைய குழந்தைய கையில் எடுத்து தரையில் அடித்து கொண்டாங்க. அப்போ இந்த செயல்பாடுகள்லாம் மனித தன்மையற்ற செயல்பாடுகளாக காணப்படுது. ஆனால் ஒரு முஸ்லீம் சகோதரி ஒரு இந்து குழந்தைகளை வளர்க்கிறார்கள், அது பாசத்தோடு நேசத்தோடு தன் பிள்ளையாக நினைத்து வளர்க்கிறார்கள். அப்போ இந்த சம்பவம் இன்றைக்கி இந்தியாவுடைய சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் அமைதியும் போதிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் காணப்படுகிறது. உலகத்தில் எங்கும் இப்படிப்பட்ட செயல் நடக்காது அப்படிங்கிறத என்னுடைய கூற்றாக இருக்குது. அப்போ 2019 ஸ்ரீதரன் போட்ட அந்த பதிவை முழுமையாக படித்து விட்டு சித்திக் என்ற இயக்குனர் இந்த கதையை எப்படியாவது உண்மையாக எடுக்கணும், உண்மையான கருவை கொண்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன சுவாதம் ஸ்ரீதரன், என் சொந்த ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு கொண்ட ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கி இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இது கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்காவாசி உண்மையை தழுவி எடுக்கக்கூடிய படமாக இருந்திருக்கும். என்னென்ன மொய்தின்னு சொல்லக்கூடிய படம் பார்த்துருப்பீங்க. அதுவும் சில முஸ்லீம் நபர் வந்து ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருப்பாங்க, பிராமண பெண் நினைக்கிறேன் ஐ திங்க், அந்த பெண் வந்து இவரை வந்து காதலிப்பாங்கிற மாதிரி காதல் கதையாக அது அமரும். அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் என்பது சர்வதேச அளவுலேயும் இந்திய அளவுலேயும் பேசக்கூடிய ஒரு படங்களாக அமைது. அப்போ தமிழ் சினிமாலையும் அதே போன்ற படங்கள் வர வேண்டும் என்பது தான் நமக்கு ஆசை. அயோத்தி படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது போன்று இப்போ இது வந்து உண்மை அப்படியே உண்மையாக நடந்த சம்பவத்தை அப்படியே எடுத்துருக்கிறாங்க. எந்த விஷயங்களும் எந்த காட்சிகளும் பெருசாக மாற்றப்படலை. அதில் என்னென்ன கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கோ அந்த கேரக்டர் அந்த பாவனை கொண்ட படங்களாகத்தான் என்ன சுவாத ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அப்போ நிச்சயமாக இந்த படத்தை வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு இதோடைய மிகப்பெரிய சான்று என்பது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அந்தளவு ஒரு உணர்வுபூர்வமான சான்றாக இந்த படம் அமைகிறது. அதேமாதிரி இந்த படம் வெளியான பின்னாடி ஜாஃபர், நவாஸ், லீலா, ரமணி மற்றும் ஸ்ரீதரன் இந்த எல்லா நபர்களும் இந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ உருக்கமாக அழுதுருக்கிறாங்க. அப்படியே நம்ம வாழ்க்கையை தத்ரூபமாக ஒரு படம் எடுத்திருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி அந்த காட்சிகள் எல்லாமே பழைய நினைவுகளை அவங்களுக்கு ஏற்படுத்துது. அந்த பழைய நினைவுகளை அவருடைய தாயுடைய அன்பை ஏற்படுத்துகிறது. அந்த அன்பான பாசமான அந்த உலகத்தை மீண்டும் கிடைக்காதா என்ற இயக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ அவர்களுக்கான நமது பிரார்த்தனை செய்ய வேண்டும். குறிப்பாக ஜுபைதா அம்மையார், அதே மாதிரி ஜுபைதாவுடைய கணவர் அப்துல் அசீஸ் இந்த இரண்டு நபர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த சுவனத்தை அளிக்க வேண்டும். இந்த இரண்டு நபர்கள் போல, இந்த இரண்டு தம்பதிகள் போல அனைத்து முஸ்லீம் தம்பதிகளும் ஹிந்து மக்களை அரவணைத்து ஆதரித்து உதவிகளை செய்து வாழ வேண்டும் என்பதே நமது மேலான ஆசையாக காணப்படுகிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இந்த படத்தை பாருங்க. அல்லது இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்ட நபர்கள், இந்த படத்தை பார்த்த நபர்கள், உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.